நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா இந்த காலை வேளையில. என்னை கண்டீரே நன்றி ஐயா. அப்பா, என்னை காண்கிற தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ராசா இந்த காலை வேளையில. முழு உள்ளத்தோடு உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுப்பவரே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க தகப்பு நீங்க ராஜா, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமே. ஆண்டவர் இந்த மூன்றாவது மாதத்தின் முதல் தேதியில நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வந்துக்கு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை அற்புதமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவோம். வெற்றுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிப்பார் என்ற வார்த்தையின்படி எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்வோம், ஆண்டவரே கடந்த நாட்களிலே நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தருப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கடந்த மாத வாக்குத்தத்தத்தை எல்லாரும் ஆண்டவருக்காக அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என் தேவன் எங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும், உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது ஜபத்தின் மாதம். தேவ சமூகத்திலே நீ வைக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டு உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த வாக்கு தத்துவத்தின்படி உன் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். விசுவாசத்தோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே நாங்கள் என்ன வேண்டுதல்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த வேண்டுதல்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் தாமே இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்விலே நிறைவேற பண்ணுவீராக. இந்த ஆராதனையின் மீதமுள்ள பகுதியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இந்த மாத வாக்குத்தத்தத்தை அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும். இப்போ தான் சொன்ன, அதுக்குள்ளே பார்க்குறீங்க. மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற பண்ணுவார். இந்த மாதம் நம்முடைய சபைக்கு ஜபத்தின் மாதம். ஒவ்வொரு மாதத்தையும் நாம் ஆண்டவருக்காக விசேஷித்துக் கொள்வது வழக்கம். ஆகவே இந்த மாதத்தில் நாம் அதிகமாய் ஜபத்திலே கவனத்தை செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நாள் எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய அறையிலே அவள் இருக்கும் பொழுது வெளியிலிருந்து ஒரு சத்தம், பயங்கரமான அழுகையின் சத்தம். உடனே எஸ்தர் தன்னுடைய வேலைக்காரியை அழைத்து வெளியில் யாரோ அழுகிற சத்தம் கேட்கிறது யார் என்று போய் பார் என்று சொன்ன பொழுது அங்கே மொர்தகாய் தன் தலையிலே மண்ணை போட்டுக்கொண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் கதறி அழுது கொண்டிருந்தான். அப்போ இவ ராஜாத்தின்றதுனால நேரடியாக போக முடியாது. தன்னுடைய வேலைக்காரியை அனுப்பி எதுக்காக என்னுடைய அப்பா வளர்ப்பு அப்பா அழுகிறார் என்று விசாரிக்க சொன்னான். அப்பொழுது அந்த மொர்தகாய் சொல்கிறான், நம்முடைய யூத ஜனத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த ஆமான் என்கிற மனிதன் ராஜாவிடத்தில் சொல்லி குறிப்பிட்ட நாளிலே யூத இனத்தை எல்லாம் அழிக்கும்படியாக அவன் ஒரு கட்டளையை போட்டிருக்கிறான் என்ற பொழுது எஸ்தர் சொல்லி அனுப்புகிறா, நான் என்ன பண்ண வேண்டும்? மொர்தகாய் சொல்கிறாரு, நீ போய் ராஜாவிடத்தில் போய் மன்றாடு, எப்படியாவது நம்முடைய ஜனங்களை காப்பாற்று என்று ராஜா சொல்கிறார். அப்போ எஸ்தர் சொல்லி அனுப்புகிறா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, ராஜாவை கொலை செய்ய சதி நடக்கிறார். ஆகவே அவர் பயங்கர டென்ஷனில் இருக்கிறார். ஒரு பல நாட்களாக அவர் சரியாய் சாப்பிடாமல் அந்த ஆலோசனையில் இருக்கிறார், கோபத்தில் இருக்கிறார். அந்த ஆகாஸ்வர ராஜா வந்து திடீர் திடீர்னு கோபப்படக்கூடியவன், திடீர் திடீர்னு அவன் மூடு மாறிட்டே இருக்குமா. நிச்சயமாக ஆண்டவர் எஸ்தர் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டங்கள் அல்லது ஒரு தேவை, ஒரு ஆபத்து வரும்பொழுது எஸ்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் பாடம், உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எப்போவுமே நம்ம என்ன பண்ண வேண்டும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியடில் உபவாசம்லாம் மறந்து போச்சு. அநேக விசுவாசிகள் உபவாசம் இருக்கிறத மறந்து விட்டார்கள், ஜெபத்தை மறந்து விட்டார்கள். லாக்டவுன் பீரியடில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் குளிர்ந்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துகிறார், நீ எஸ்தரை போல உபவாசித்து ஜெபம் பண்ணினால் உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆபத்து நேரத்தில் எஸ்தர் என்ன சொல்கிறா? எஸ்தர் 4வது அதிகாரம்
பதினாறாவது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 4:16 வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 4:16, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும், 3 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்து, தண்ணீரோ திராட்சை ரசமோ குடிக்காமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். யூதர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் அதே நேரத்தில் நானும் என் வேலைக்காரிகளும் சேர்ந்து உபவாசம் பண்ணுவோம், உங்களோடு இணைந்து நாங்களும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி 3 நாள் உபவாசம் ஜெபித்த உபவாசித்த பின்பு சட்டத்தை மீறி நாங்கள் என்ன பண்ணுவோம், ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், ராஜாவிடத்தில் போய் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். என்னுடைய மக்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று அவள் சொன்னாள். ஹல்லேலூயா. தனக்கு முன்பாக மரணம் இருக்கிறது என்று தெரிந்தும் என் மக்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவுக்கு முன்பாய் போய் நிற்கிறேன் என்று சொல்லி அங்கே எஸ்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த 3 நாள் ஜபத்திலே கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற துவங்குகிறார். அவள் உபவாசித்தாள், ஜபமணினாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் யூதர்கள் வாழ்க்கையிலே உபவாசமும் ஜபமும் இணைந்து தான் செல்லும். அங்கே தான் புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் இயேசு மத்தேயுவிலே இந்த வார்த்தையை சொல்கிறார். மத்தேயு 17:21 பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வகை ஜாதி பிசாசு, ஜாதி பிசாசுன்னு நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதியை நினைச்சிடக்கூடாது. இந்த வகையான வெரைட்டியான பிசாசு வெறும் ஜபத்தினால மாத்திரம் போகாது, உபவாசமும் இணைந்து செல்லும் பொழுது அந்த பிசாசு ஓடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சில விசுவாசிகள் தொடர்ந்து ஜெபமணி கொண்டு வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஜப நாட்களில் ஆண்டவர் சொல்றார், ஜபம் மாத்திரம் போதாது, உபவாசமும் இணைந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஜபித்தால் மாத்திரம் போதாது பிரதர் சிஸ்டர், ஜபத்தோடு கூட என்ன இருக்க வேண்டும், உபவாசம் காணப்பட வேண்டும். அடுத்த வாரத்திலே நம்ம சபையில் உபவாச ஜபம் துவங்குகிறார். யாரெல்லாம் உபவாசம் இருக்க முடியுமோ உபவாசம் இருங்க, தவறு கிடையாது. தேவ சமூகத்திலே உபவாசம் இருந்து நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் இன்னும் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும். உபவாசம் நம்முடைய மாம்சத்தை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய சிந்தையை நேராக்க நமக்கு உதவி செய்யும். ஆக எல்லாரும் உபவாசம் இருக்க முடியாது. வேலைக்கு போகிறவங்க, விசேஷமாக சுகர் பேஷண்ட் கேரிங்காக இருக்கிறவங்க உபவாசம் இருக்க முடியாது. ஆனால் மற்ற முடிந்த எல்லாரும் உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இப்போ டாக்டர்ஸும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாரத்துக்கு 1 நாளாவது நம்ம வயிற்றுக்கு என்ன பண்ணணுமா, ரெஸ்ட் கொடுக்கணுமா. உபவாசம் அப்படின்னாலே குறைந்தது 2 வேளை உணவை தவிர்க்க வேண்டும். சரி, 2 வேளை முடியாட்டாலும் 1 வேளையாவது உபவாசம் இருந்து உணவை தவிர்க்க வேண்டும். அதனால் முதல்ல என்ன ஆகுது, நம்முடைய சரீரம் வயிறு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் பொழுது தன்னை சுத்திகரித்துக் கொள்கிற. 2வது, நம்ம உபவாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தை நாம் கட்டுப்படுத்தி தேவ சமூகத்திலே ஆவியோடு கூட ஜபிக்காது உதவி செய்கிறது. ஆகவே இந்த நாளிலே எஸ்தரை போல உபவாசிக்க ஜபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். உபவாச ஜபம் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார், பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள புஸ்தகங்களை தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்போ வந்து எனக்கு ஸ்தாபனத்தில் கொடுக்கப்பட்ட மாத உதவி 1,000 ரூபாய். அப்போ 1,000 ரூபாயும் நான் கட்டிட்டால் அதுக்கப்புறம் அந்த மாதம் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் நான் உபவாசித்து ஜபிக்க துவங்கினேன். ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே எனக்கு அந்த புஸ்தகங்கள் தேவை, என்னை ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 10,000ன்றது அப்போ 1,00,000த்துக்கு சமம், அந்த புஸ்தகங்கள் எனக்கு தேவை, ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். அப்புறம் ஒரு சில 3-4 மாதங்கள் கழித்து ஒரு ஊழியர் கூடுகையில் நான் போன பொழுது ஸ்தாபனத்தில் இருந்த ஒரு பெரிய பாஸ்டர் ஒருத்தர் வந்து, இதை போல் ஒரு ஸ்தாபனம் 10,000 ரூபாய் மதிப்புள்ள புஸ்தகங்கள் கொடுக்கறது, 2,000 ரூபாய் நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் எல்லாருக்காக, அங்கே ஒரு 100 பாஸ்டர் இருந்தோம், உங்கள் எல்லாருக்காக 1,000 ரூபாய் நான் கட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு அலையில சொல்லலாமா, 1,00,000ன்றது நான் சொல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய தொகை, உங்கள் எல்லாருக்காகவும் நான் அதை கட்டுகிறேன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் 1,000 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன் யோசிக்கும் பொழுது என் பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், அந்த 1,000 ரூபாயை உங்களுக்காக நான் தருகிறேன், உங்களால் எப்போ முடியுமோ அதை திரும்ப கொடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா.
ஒரே நாளில் அந்த பண தேவை சந்திக்கப்பட்டது. நான் வீட்டுக்கு போய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தான் அந்த ஜெபம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் மூணு நாள் உபவாசம் இருந்ததே மறந்துட்டேன். அப்போ தான் நான் ஜெபித்த காரியம் ஞாபகம் வந்தது. ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ உனக்காக ஜெபம் பண்ண, ஆனால் உன் ஜெபத்தை நிமித்தம் 100 ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் சாதாரணமாக ஜெபிக்கலாம், நமக்கு மாத்திரமல்ல நம் மூலமாய் நம்முடைய குடும்பத்துக்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்கள் ஜெபத்தின் மூலம் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கே கர்த்தர் ஆசீர்வாதம் என்ன பண்ணிடுவார். எப்படி பவுலின் நிமித்தம் கப்பலில் இருந்த எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தாரோ, அதுபோல் உங்கள் நிமித்தம், உங்கள் ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் எஸ்தரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரும்பொழுது, ஒரு தேவைகள் வரும்பொழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக எஸ்தரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும். ராஜ சமூகத்துக்கு நாம் செல்லும் பொழுது நாம் அணிந்திருக்கிற துக்க வஸ்திரம், ரட்டு வஸ்திரம், அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி நாம் புதிய வஸ்திரத்தோடு கூட ராஜ சமூகத்துக்கு செல்ல வேண்டும். எஸ்தர் 5:1 நாம் வரும்பொழுது அங்கே எஸ்தர் ராஜாவிடத்தில் போவதற்கு முன்பு என்ன செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். மூன்றாம் நாள் எந்த கணக்கில் வருகிறது? அவ உபவாசம் பண்ணி முடித்து அந்த மூன்றாவது நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உட்புறத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றார். ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாம் நாள் உபவாசம் எல்லாம் முடிந்து அவள் தன் வஸ்திரத்தை மாற்றினாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா வீட்டில் இருக்கும்பொழுது யாராவது பட்டுப்படவை கட்டுவாங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது பட்டுப்படவை கட்டுவீங்களா? கட்டினீங்கன்னா யாராவது பார்த்தவங்களை என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா பாரு, வீட்டில் போய் பட்டுப்படவை கட்டியிருக்கு. அப்போ எப்போ பட்டுப்படவை கட்டுவாங்க பெண்கள்? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது அவங்க பட்டுப்படவை கட்டுவாங்க. அதே போல் எஸ்தர் ராஜ குமாரத்தியாக இருந்தாலும், அந்த இடத்துல அவள் வந்து ராஜாவின் மனைவியாக இருந்தாலும், அவள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்குள் அதற்கென்று வஸ்திரத்தை தரித்திருப்பாள். அதுவும் விசேஷமாக 3 சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அவள் ஜெபம் பண்ணியிருக்கிறாள். நிச்சயமாக அவள் ட்ரெஸ்ஸை மாற்றிருக்க வாய்ப்பில்லை. அல்லது அந்த நாட்களில் உபவாசிக்கிறவர்கள் ரட்டு என்று சொல்லப்படுகிற சணல் வஸ்திரத்தை தான் தரிப்பார்கள். அப்போது அந்த சணல் வஸ்திரத்தை தரித்து அவள் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவள் குளித்து தன்னை சுத்திகரித்து ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ராஜாவுக்கு முன்பாய் வருகிறாள். ஒரு அலையிலையா சொல்லலாமா? ராஜாவுக்கு முன்பாக வரும் பொழுது தகுதியான வஸ்திரத்தை என்ன பண்ண வேண்டும்? அணிய வேண்டும். அப்போ நீங்களும் நானும் ஜபத்துக்கு வரும்பொழுது யாருக்கு முன்பாக வந்து நிற்கிறோம்? ராஜாவுக்கு முன்பாக அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா நம்முடைய இயேசு ராஜா. அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவாக இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்துக்கு நாம் வரும்பொழுது நாம் புதிய வஸ்திரத்திலே வந்து நிற்கணும். அப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம், சர்ச்சுக்கு வரும்போது ஒவ்வொரு வாரமும் புது ட்ரெஸ் எப்படி பாஸ்ட் போட முடியும்? ஒவ்வொரு வாரமும் எங்களால் புது ட்ரெஸ் போட முடியுமா? நீங்கள் வேணால் எடுத்து கொடுங்க, நாங்கள் போடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த புதிய வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? சகரியா புஸ்தகம் 3:4 யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சகரியா 3:4 வாசிங்க பார்க்கலாம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். ஏன் யோசுவாவின் வஸ்திரம் அழுக்காக இருந்தது? அவர் பிரதான ஆசாரியன், பலி செலுத்தும் பொழுது அந்த மிருகங்களை கொல்லும் பொழுது ரத்தமெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் பட்டு அழுக்காகிவிட்டது. அப்போ இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு அவன் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது அழுக்கு வஸ்திரங்கள் களைந்து போடப்பட வேண்டும். அழுக்கு வஸ்திரம் என்பது நம்முடைய மனசாட்சியிலே அல்லது நம்முடைய சிந்தையிலே கரைபடுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருமே மனிதர்கள், 100% பரிசுத்தவான்கள் யாராவது இருக்கீங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்க, தப்பே பண்ணாத பரிசுத்தவான்கள் யாராவது இருக்கீங்களா? யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கிறது? குறைகள் இருக்கிறது. நம்ம அந்த ஆத்தும ஆதாய பயிற்சியில் கூட பார்ப்போம், சிந்தையில் பாவங்கள், வார்த்தையில் பாவங்கள், செய்கையில் பாவங்கள். அப்போ நம்மை அறிந்தோ அறியாமலோ தீய சிந்தனைகள் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ சில நேரத்தில் கோபத்தில், பதட்டத்தில்
பேசக்கூடாததை பேசி விடுகிறோம். அறிந்தோ அறியாமலோ சில நேரத்தில் நம்முடைய கைகள் கால்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் நாம் அசுத்தப்படுகிறோம், நம்முடைய வஸ்திரம் அசுசிப்படுகிறது, அழுக்கடைகிறது. அப்படி என்றால் அந்த அழுக்கோடு கூட தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமான தேவன். அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? இல்லை. அப்போ ஒருவேளை நம்ம வந்து உலகத்து மனிதர்களைப் போல பெரிய தவறுகள் செய்யாமல் இருக்கலாம். அவன் மனம் கோணாமல் கொலை செய்து விடுகிறான், அடுத்தவங்களுடைய பணத்தை திருடுகிறான், கொள்ளையடிக்கிறான், பல காரியங்களை உலகத்து மக்கள் செய்கிறாங்க. அவங்கள போல நம்ம செய்யாட்டாலும் நாம் நம்மை அறியாமலே ஆவிக்குரிய பெருமைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். சில நேரத்தில் மற்ற விசுவாசிகளோடு நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, அந்த சிஸ்டரை விட நான் எவ்வளோ பரவாயில்ல, அந்த பிரதரை விட நான் எவ்வளோ பரவாயில்ல, நான் எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறேன், அந்த சிஸ்டர் வந்தால் சர்ச்சுக்கு வந்தால் முக்காடு போட மாட்டேன்னு, அது வந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி யாரோடு நம்மளை கம்பேர் பண்ணிடுறோம்? மனிதர்களோடு கம்பேர் பண்ணி விடுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்தோடு அவருடைய சுபாவங்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அழுக்கு வஸ்திரம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு தேவ சமூகத்திலே நம்முடைய சிறந்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டும். மீண்டும் அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அழுக்கு வஸ்திரம் என்பது நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், நமக்குள் இருக்கிற தப்பிதங்களை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் சமூகத்திலே நாம் செல்லும் பொழுது நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து சிறந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். இது எதற்கு அடையாளம் என்றால் தேவ சமூகத்தில் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்போ ஜெபம் பண்ணாலும் முதல்ல நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள் ஒரு மனிதன் நுழையும் பொழுது முதல்ல அவன் வந்து அங்கே இருக்கிற வெண்கல தொட்டியிலே தன்னை சுத்திகரிக்க வேண்டும். தன்னை சுத்திகரித்த பின்பு தான் தேவ சமூகத்தில் அவன் பலியிட வேண்டும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைகள் குற்றங்களை அறிக்கையிடணும். என்கிட்ட ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், உங்களை நீங்களே என்ன செய்து கொள்கிறீர்கள், வஞ்சித்து கொள்கிறீர்கள். சண்டை வரும்பொழுது தான் இந்த வார்த்தை வரும். கணவர் சொல்வார், என் மேலே தப்பு கிடையாது, உன் மேலே தான் தப்புன்னுவார். மனைவி சொல்வாங்க, என் மேலெலாம் தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் தப்பு. அப்போ பிரச்சனை நேரத்தில் ரெண்டு பேரும் என் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. அப்போ யாராவது ஒருவர் தன்னுடைய தவறை உணர்ந்து, சரி என் மேலே தான் தப்பு, ஐ எம் சாரி, என்னை மன்னித்துக்கொள், அந்த வார்த்தை எங்கே வருதோ அந்த இடத்துல சமாதானம் வந்துவிடும். அல்லேலூயா. ரெண்டு பேரும் தானுக்குதேன்னு சொல்லி நின்னாங்கன்னா, நான் தப்பே பண்ணலைன்னு சொல்லி ரெண்டு பேரும் சாதிச்சாங்கன்னா அந்த இடத்துல சமாதானம் வருமா? கடைசி வரைக்கும் சமாதானம் வராது. அப்போ தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை என்று நாம் நிற்போம் என்றால் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டு பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். அதில் ஒருத்தன் போய் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே வெளியில் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவனை மாதிரி நான் திருடுறது கிடையாது, ஊரை ஏமாத்துறது கிடையாது, அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, நான் வந்து வாரத்துக்கு எத்தனை முறை உபவாசம் பண்ணுறேன்? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? உபவாசம் பண்ண போயிட்டீங்களா? ஆ சொல்லுங்கள். வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசம் பண்ணுறேன், எல்லாத்துலேயும் நான் தசம பாகம் கொடுக்குறேன், ஜெபம் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய அருமை பெருமைகளெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, சொல்லிட்டுருக்கிறார். இவன் தன்னுடைய குறையை பார்க்கல, யாருடைய குறையை பார்த்துட்ருக்கிறான்? வெளியே இருக்கிறவன் குறையை பார்த்துட்ருக்கிறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது அடுத்தவங்களுடைய குறைகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா. ஆனால் வெளியே இருந்தவன் உள்ளே இருந்தவனுடைய குறையை பார்த்தானா? ஆண்டவரே அந்த பரிசையன் வெளியில் தான் ட்ரெஸ்ஸு ஒயிட்டாக போட்டிருக்கிறான், உள்ள வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்லாம் அவன் ஜெபம் பண்ணானா? அவன் ஜெபம் பண்ணல. வெளியே இருக்கிறவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பாவங்களை உணர்ந்து என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் உள்ளே இருந்தவனை அல்ல, வெளியில இருந்து அந்த பாவியை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ அழுக்கு வஸ்திரத்தை களைந்து சுத்த வஸ்திரத்தை தரித்தல் என்பது நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பீராக என்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் சுத்திகரிக்கிறார். அதன் பின்பு நம்முடைய ஜபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப எப்ப தேவ சமூகத்துக்கு நீங்கள் ஜபிக்க சென்றாலும் முதலாவதாக உங்களை சுத்திகரித்து அதன் பின்பு ஜபிக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்க, ராஜா அவளை ஆசீர்வதிக்க நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, முற்றத்தில் காத்திருந்தாள். அவள் நேராக ராஜா கிட்ட போயிட்டு உடனே எனக்கு அற்புதம், நான் கேட்கறத செய்கிறீங்களா இல்லையான்னு போய் சண்டை போடல. அவள் ராஜ சமூகத்திலே முற்றத்தில் காத்திருந்தாள். வேதத்திலே எஸ்தர் புஸ்தகம் 5:2 நாம் அதை பார்க்க முடியும். எஸ்தர் 5:2 வாசிங்க பார்க்கலாம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவ மனைவி தானே, ராஜா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குதா இல்லையா சொல்லுங்க? உரிமை இருக்குதா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? யோ, நான் இங்கே பிரச்சனையில் இருக்கிறேன், நீ என்ன மீட்டிங் போட்டுட்ருக்குற, வாயா வெளியே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாலும் போட்டிருப்பீங்க. ஆனால் நல்லா கவனிங்க, மனைவி என்கிற உரிமை அவளுக்கு இருந்தாலும் அது அரண்மனையில் ராஜா இருக்கிற வரைக்கும் தான். ராஜா கொலு மண்டபத்துக்கு போயிட்டா, கோர்ட்டுக்கு போயிட்டா, அந்த இடத்திலே அவள் மனைவி என்கிற உரிமையோடு போக முடியாது, நீதிபதி என்கிற உரிமையோடு தான் அந்த இடத்துல போக முடியும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட அப்பா அப்படின்னு நம்ம உறவாடுகிறோம், எப்பவுமே நம்ம அப்பா பிதாவேன்னு சொல்லி உறவாடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரோடு கூட பேசுகிறோம், பழகுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் ஜபம் என்று வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு ராஜாவுக்கு முன்பாக செல்கிறோம் என்கிற உணர்வோடு நாம் செல்ல வேண்டும். அலையிலோயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவது எதற்கு அடையாளம்? அப்பா நீர் ராஜா, நான் உமக்கு முன்பாக ஒரு சாதாரண அடிமை, என்னை தாழ்த்துகிறேன் என்பதற்கு அடையாளம் தான் ஜபம். ஆனால் இன்னைக்கு மாடர்ன் டேஸில் ஜபம்னாவே சேரு எல்லாம் போட்டு வசதியாக உட்காந்துட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, ஜபம் பண்ண வேண்டியிருக்கிறது. வந்த உடனே உபவாச ஜபத்துக்கு வரும்போது நிறைய பேர் சேரை தான் தேடுறாங்க. வியாதியஸ்தர்கள் வயசானவங்க சேரை தேடுறாங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்கிற வாலிபர்களும் இதில் தான் உட்கார விரும்புகிறாங்க. ஏன்னா மாடர்ன் ஆகிட்டோம், அப்படியே நம்ம சேர்லேயே உட்காந்து பழகிட்டதுனால ஜபத்திலே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த நாம் யோசிக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, ஜபம் என்று வரும்பொழுது ராஜாதி ராஜாவுக்கு முன்பாய் நாம் வருகிறோம். அந்த இடத்திலே நம்மை தாழ்த்துவதன் அடையாளமாகத்தான் முழங்கால் படியிடுகிறோம். அது மாத்திரமல்ல, முழங்கால் படியிடுவது இன்னொரு அடையாளத்தையும் குறிக்கிறது. அந்த நாட்களில் ஒட்டகத்தின் முதுகிலே அவங்க வந்து அந்த பொதிகளை ஏற்றும் பொழுது ஒட்டகம் வந்து முட்டி போட்டு குனியும், ஏன்னா உயரமாக இருக்குது இல்லையா, அது முட்டி போட்டு குனியும் பொழுது அதன் முதுகில் பொதிகளை எஜமான் ஏற்றுவார். அது எதற்கு அடையாளம்? தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்தி நீ குனிந்து பணியும் பொழுது உன் தலையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆசீர்வாதத்தை பெறணும்னு அவருக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ண வேண்டும்? தாழ்த்த வேண்டும். அதே போல் அவள் ராணி மனைவி என்கிற உரிமையோடு அங்கே போகலை, வெயிட் பண்ணுறாள், முற்றத்தில் காத்திருக்கிறாள். ராஜாவின் கண் தன்மேல் படும் வரை அவள் பொறுமையாய் காத்திருக்கிறாள். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் ஜபம் பண்ண உடனே இன்ஸ்டன்ட் மிராக்கிள் சில நேரம் நடக்கும், எல்லா நேரமும் நடக்காது. சில நேரத்தில் ஆண்டவர் உடனடியாய் அற்புதம் செய்வார், சில நேரத்தில் வெயிட், காத்திரு என்று சொல்வார். அப்போ தேவ சமூகத்திலே நாம் அவருடைய நேரம் வரும் வரை காத்திருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு பெற்றோர்கள் காத்திருக்க கற்றுக் கொடுப்பதில்லை. அவங்க கேட்கறதெல்லாம் உடனே உடனே வாங்கி கொடுத்துறது, என் செல்லம் என் கண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுறது, அதுங்க 10 ரூபா கேட்டால் 100 ரூபா கொடுக்கறது, அதிகமாக கொடுத்து கொடுத்து அந்த பிள்ளைகளை காத்திருக்க கற்றுக் கொடுக்காதனால அவங்க வளர்ந்து வருகிற பருவத்திலே அவங்க நினைச்சது உடனே நடக்கணும்னு சாதிக்கிறாங்க. அவங்க கேட்டது உடனே கிடைக்கணும், இல்லைனா உடனே அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணுறது, நான் உடனே சாப்பிட மாட்டேன், இதுதான் ஃபஸ்ட்டு பிளாக்மெயில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்க சாப்பிடலன்னு உடனே அம்மா வயிறு என்ன பண்ணும், அப்படியே ஐயோ என் குழந்தை சாப்பிடலன்னு சொல்லி அது கேட்குறத கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணும், நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன், நீ நான் கேட்குறத கொடுக்கலன்னா வீட்டை விட்டு ஓடிடுவேன். இது அது ஓட போகிறது இல்லை, ஆனால் மிரட்டுறது, உடனே பெற்றோர் பயந்து கேட்குறத கொடுத்துருவாங்க. தேர்ட் ஸ்டேஜு, நான் சூசைட் பண்ணி சாக போகிறேன், நீ நான் கேட்குறத கொடுக்கலன்னா என்ன பண்ணிவிடுவேன், சூசைட் பண்ணி சாக போகிறேன். இப்படி தான் பெற்றோரை பிள்ளைகள் மிரட்டுவது. ஆனால் சின்ன வயசுலேயே காத்திருக்க நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா
அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மிரட்ட மாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில விசுவாசிங்க, நான் மூணு வாரம் வர சொல்லலன்னு வச்சுக்கிட்டேங்களா, புதுசாக வரவங்களே மூணாவது வாரம் வந்து நிற்பாங்க, பாஸ்டர் மூணு வாரம் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன பண்ணணும், சில வாரம் ஏழு வாரம் வாங்கன்னுவேன். ஏன்னா வந்து வசனத்தை கற்றுக்கொண்டு அவங்க வளரணும்னு சொல்லி அது கரெக்டாக எண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏழு வாரம் முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் தொடர்ந்து வா. தேவ சமூகத்திலே நாம் கேட்டது கிடைக்கும் வரை என்ன பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 7:7 சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆனால் மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில் கேளுங்கள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, கிடைக்கும் வரை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. திறக்கும் வரை என்ன பண்ணுங்க, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், நீங்கள் கண்டடையும் வரை தேடிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். அப்படி என்றால் தேவ சமூகத்திலே நாம் விடாமுயற்சியோடு காத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். 37:34 வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 37:34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார். கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா. அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார், நீ பூமியை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, தூங்குறவங்களை அப்படியே கொஞ்சம் உலுக்கி சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க பூமியை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹலேலூயா. அப்ப எப்போ உயர்த்துவார், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக கர்த்தர் அங்க என்ன கட்டளை கொடுக்கிறார், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள். அப்போ காத்திருத்தல் என்றால் சும்மா உட்கார்ந்திருப்பதல்ல, கர்த்தருடைய வழியை கை கொள்ள நம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். வேதத்தை வாசித்து நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து கர்த்தருடைய வழியில நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் ஏற்ற வேலையிலே நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ எஸ்தர் வாழ்விலிருந்து மூன்று பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, நம் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரும் பொழுது, நம் வாழ்க்கையில் ஒரு தேவை வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும், உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவ சமூகத்திலே ஜெபிக்க செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அழுக்கு வஸ்திரங்களை மாற்றி சுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து சுத்த இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபம் பண்ணின பின்பு என்ன பண்ண வேண்டும், ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரை காத்திருக்க வேண்டும். எஸ்தர் பொறுமையாய் காத்திருந்தாள். காத்திருந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் ராஜாவின் இருதயத்திலே கிரியை செய்து கோவக்கார ராஜாவை கூல் டவுன் பண்ணார். வெளியில் யார் நிற்கிறதுன்னு கேட்குறாரு எஸ்தர் ராஜாத்தின். உடனே உள்ளே வர சொல், ஏன் ராஜாத்தி இந்த நேரத்தில் வந்திருக்கிறாள் சொல்லி உள்ளே வர சொல்கிறாள். உள்ளே போன உடனே எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாய் முழங்கால் படுகிறார். கணவராக இருந்தாலும் அந்த இடத்திலே அவர் ராஜா ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் முழங்கால் படிகிறாள். அந்த ராஜா தன் செங்கோலை நீட்டுகிறார். அல்லேலூயா. செங்கோலை நீட்டுறது பதில் தன்னுடைய பட்டயத்தை நீட்டியிருந்தால் என்ன இருக்கும், செங்கோலை நீட்டது பதில் கத்தியை நீட்டியிருந்தா என்ன இருக்கும், அதே இடத்துல காலி. அந்த அம்மா எவ்வளோ பெரிய ராணியாக இருந்தாலும் ராஜா வச்சது தான் சட்டம். ஆனால் அந்த இடத்தில் அவன் செங்கோலை நீட்ட காரணம் அவள் ஜபித்த ஜபம். ஹல்லேலூயா. செங்கோலை நீட்டினது மாத்திரமல்ல, ராஜாத்தி எஸ்தரை பார்த்து அவன் அருமையாக ஒரு வார்த்தை சொல்கிறான், உன் வேண்டுதல் என்ன, நீ அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டியே, நான் டென்ஷனில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியும், ஆனாலும் நீ என்னை தேடி வந்திருக்கிறையே, அப்போ ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறாய், என்ன தேவையோடு வந்திருக்கிறாய் என்று ராஜா கேட்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ எதை கேட்டாலும் இந்த தேசத்தில் பாதியை கேட்டாலும், பாதி அவன் கேட்க போகிறதில்லை, ஏன்னா முழுசுமே அவளுக்கு தானே சொந்தம், ராஜாவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அது ராணிக்கும் சொந்தம். ஆனால் அவன் என்ன சொல்ல வரான், இந்த தேசத்தில் பாதியை பிரித்து கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், ஏனென்றால் நீ எனக்கு பிரியமானவள் என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த ஆகாஷ் வேறு சொன்ன அதே வார்த்தையை தான் கர்த்தர் நம்முடைய சபைக்கு சொல்கிறார், சபையாகிய மனவாட்டி கர்த்தருக்கு பிரியமானவள். ஹல்லேலூயா. அந்த மனவாட்டி தேவ சமூகத்தில் தன்னை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறார், எஸ்தர் ராஜாத்திய சபையாகிய மனவாட்டிய உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே
தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா ஏற்ற வேலையில நம்மை உயர்த்துவார். வந்திருக்கிற எல்லாரும் எழுமை நின்று இந்த மாத வாக்கு தத்தத்துக்காக கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் அணுவோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலே இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்க, நம்முடைய ஜபங்களை கேட்டு அற்புதம் செய்ய எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுங்க. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். உன் மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் என்று ராஜா சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பா எவ்வளவு நல்ல ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்கிறவரே, என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடையவரே, உம்முடைய அன்புக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, கடந்த நாட்களிலே நீ எந்த நெருக்கடியிலே கடந்து வந்து கொண்டிருந்தாலும், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்கள் வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட தேவையில் நீ இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் நீ இருந்தாலும் சோர்ந்து போகாதே. எஸ்தர் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாள். தேவ சமூகத்திலே ஜபத்தோடு நீ வரும் பொழுது கர்த்தர் உன் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமுடையவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட தேவைகள் உனக்கு முன்பாக எழுந்து நின்றாலும் சோர்ந்து போகாதே. அந்த தேவைகளை சந்திக்க கர்த்தர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் பயப்படாதே. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் வாக்களித்தது போல எல்லா தடைகளையும் சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அதமணி போட வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே வியாதிகள் பலவீனங்கள் சோர்வுகள் பின்மாற்றங்கள் இருக்கும் என்றால் இந்த ஜப நாட்களிலே கர்த்தர் அவைகளை மாற்றி மீண்டுமாய் உற்சாகத்தின் ஆவினால் உன்னை நிரப்புவார். விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எந்த குறைவோடு நீ இருந்தாலும், எந்த வேண்டுதலோடு கூட நீ வந்திருந்தாலும், உன் வேண்டுதலை கேட்டு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த மாதத்திலே நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஜபத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். எஸ்தரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், உபவாசித்து ஜபம் பண்ண வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபையில இந்த ஜப மாதத்திலே ஜபிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கடந்த நாட்களிலே நான் நினைத்த விதத்தில் ஜபிக்கவில்லை, ஜபத்துக்காக நான் நேரத்தை ஒதுக்கவில்லை, உபவாசிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. உடைய சமூகத்திலே ஜபிக்க உபவாசிக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அது மாத்திரமல்ல, இந்த ஜப நாட்களிலே நம்முடைய வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எனக்கு பிரியம் உமக்கு பிரியமில்லாத குணங்கள் நிறைய என்னிடத்தில் இருக்கிறது, அவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அழுக்கு வஸ்திரங்கள் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. என் சிந்தையிலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் ஆண்டவரே. எந்த மாற்றமும் முதல்ல மனசில் தான் வரணும். நல்ல கரங்களை உயர்த்தி என் மனதை மறுரூபமாக்குவீராக, என் சிந்தையை புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை புதுப்பிப்பீராக. என் வாழ்க்கையில் அழுக்கு வஸ்திரங்களை மாற்றி போடுவீராக. உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. கோபங்கள் வைராக்கியங்கள் ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமில்லாத பொறாமைகள் கசப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை தர, நம்முடைய சுபாவங்களை மாற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். பக்கத்தில் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் கைகளை கோர்த்து உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. முதலாவதாக இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் நம்முடைய சபையையும் சபையாரையும் ஆசீர்வதிக்க, ஆண்டவர் நம்முடைய இந்த ஜப மாதத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ய எல்லாரும் ஊக்கமாய் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்கள், சபையிலே நாங்கள் வைக்கிற வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டு அப்பா இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக, தடைகளை உடைப்பீராக. ஹல்லேலூயா. விசுவாச குடும்பங்களிலே தடை பெற்றிருக்கிற நன்மைகளை கொடுப்பீராக. சோர்வுக்குள்ளாக இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவீராக. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை மீண்டுமாய் ஆண்டவரே ஆவியில் அனலாக்குவீராக. குறைவோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில நிறைவை தருவீராக. எங்கள் விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் சபையை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையிலே ஜபங்கள் ஊழியங்கள் உற்சாகமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்து நம்முடைய திருவேற்காட்டின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்திலிருந்து இல்லந்தோறும் நற்செய்தி என்கிற ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். அதில் திருவேற்காட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகத்தை
இலவசமாய் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு 5000 புஸ்தகத்தை வரவழைத்திருக்கிறோம். எல்லா வீடுகளுக்கும் இந்த புஸ்தகங்கள் கொடுக்கப்பட, அந்த புஸ்தகங்கள் கொடுக்கப்படும் பொழுது மக்கள் அதை வாசிக்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள, அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட, ரட்சிக்கப்பட, நம்ம எல்லாரும் திருவேற்காட்டுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் தரிசனத்தை சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். முழு திருவேற்காட்டுக்கும் முழுமையான நற்செய்தியின் மூலம் நிறைவான வாழ்வு. அப்படி என்றால் எல்லா வீட்டுக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும். எல்லா வீட்டுக்கும் ஆண்டவருடைய அன்பின் செய்தி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே இல்லந்தோறும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் எங்களுக்கு வழிகளை திறப்பீராக. இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை நாங்கள் விநியோகிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே, மக்கள் அதை வாங்கி வாசிக்க அவர்கள் மனக்கண்களை திறப்பீராக, மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. இது நிமித்தம் ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை திருவேற்காட்டில் நீர் கொண்டு வரும்படி ஆயிச்சபிக்கிறோம் அப்பா. நன்றி 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 செலுத்துகிறோம். தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. கர்த்தர் தமக்கு சித்தமான முதலமைச்சர்களை கொண்டு வர ஜபிக்கணும். இந்தியாவின் ரட்சிப்புக்காக, இந்தியாவின் ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கணும். அதற்காக எல்லாரும் ஒரு முறை கூட பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 5 மாநிலங்களிலே தேர்தல் நடந்திருக்கிறதப்பா. கர்த்தர் தமக்கு சித்தமான முதலமைச்சர்களை கொண்டு வருவீராக. இந்த தேர்தலிலே ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த தேர்தலிலே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தை தருவீராக. எங்கள் தேசத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கடைசியாக ஒரு ஜெப குறிப்பு. இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இந்த யுத்தத்தினால் அநேக அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3,500,000 மக்கள் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி இருக்கிறாங்க. நம்முடைய இந்தியர்கள் சுமார் 20,000 மேற்பட்டவங்க உள்ளே சிக்கியிருக்கிறாங்க. இதுக்கடையில் அணுகுண்டு போடுவதற்கான ஆயத்தங்களை செய்யும்படி அந்த ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்கிறாரு. அணுகுண்டு அந்த நாட்டில் போட்டால் அந்த நாட்டுக்கு மாத்திரம் பாதிப்பு கிடையாது. அந்த நாட்டின் மேல் அணுகுண்டு போடும்பொழுது அடுத்தவன் ரஷ்யா மேலே போடுவான். ரஷ்யா மேலே அணுகுண்டு போட்டால் அப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுவான், ஒவ்வொரு நாடும் போட்டு கடைசியில் உலக மகா யுத்தம் வந்துவிடும். ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனை. நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வை கொடுக்கும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த 2 நாட்டு தலைவர்களும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த இந்த போர் நிறுத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எந்த சூழ்நிலையிலும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாதபடி, அப்பாவி மக்கள் கொல்லப்படாதபடி ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே இந்த போர் நிறுத்தத்திலே துணை நிற்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டுகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சில அறிவிப்புகள். நமக்கு இன்றைக்கு காலை 10:30 சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது. வீடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகள் சபைக்கு வந்து ஊழியத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அதே போலவே புதன்கிழமை நமக்கு ரூத் நகோமி குழுக்கள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. அந்த நாளில் வீடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகள் ஜெபத்தில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மாதத்தின் முதல் வாரம் என்பதனால் கர்த்தருடைய பந்தி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பந்திக்கு ஆயத்தமாய் வர உங்கள் அன்பாய் கேட்கிறோம். அது பின்பு திங்கட்கிழமையிலிருந்து 40 உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே அந்த ஜெபங்களிலும் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நாம் யாவரும் ஜெபித்து இந்த வாக்குத்தத்த ஆராதனை நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த அதிகாலை வேளையிலே உற்சாகமாய் வந்து ஜெபத்தில் பங்கெடுத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த வாக்கு தத்துவத்தின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கர்த்தர் கேட்பீராக. இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்கள் சபையிலே நடைபெறுகிற ஜெபங்களிலே வைக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் பதில் தருவீராக. அப்படி இந்த புதிய மாதத்திலே உடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபைகளை தருவீராக. இந்த மாதத்தில் எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை தருவீராக. உடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் உடைய செட்டையில் காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்து உடைய பிள்ளைகளை நிறைவாய் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வேண்டுதல் என்ன அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. Woo!